ஹாய் குட் மார்னிங் எவரிபடி இன்னைக்கு அதே பொண்ணு தானா டேய் பொம்பளைங்க மட்டும் கவனிக்க மாம்பளைங்க கவனி குட் மார்னிங் மாஸ்டர் கிருஷ்ணா மாஸ்டர் வாங்க என்ன மாஸ்டர் நீ எங்க படிக்கிற காலேஜ்ல இங்க என்ன பண்ற பார்ட் டைமா வேலை பாக்குற உன்ன வேலைக்கு சேர்த்து விட்டது யாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சாதாரண சப்ளையர் வேலைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது ஆனா நான் அவர்க்காக உன்ன வேலைக்கு சேக்கல உன்ன மாதிரி அழகான காலேஜ் பசங்க 10 பேரை வேலைக்கு சேத்தா உங்களை பாக்குற சாக்கல ஒரு 40 காலேஜ் பொண்ணுங்க வருவாளுங்க அவங்கள பாக்குற சாக்கல வயசானாலும் பிசா திங்களான ஒரு 40 கேரணங்க வருவானுங்க அப்படியே நம்ம பிசா பிசினஸ் பிக்கப் ஆயிரன் பார்த்தா நீ நெத்தியில குங்குமம் போட்டு வச்சிரு பொம்பள மாதிரி வர பொம்பளங்க ஸ்டிக்கர் போட்டு மாத்திடாளுங்க மாஸ்டர் தப்புதான் மாஸ்டர் இனிமே ஜென்மத்துக்கு நான் குங்குமம் வைக்க மாட்டேன் போதுமா ஆள விடுங்க அஸ்கர் வாய் இப்படி நீ எந்த பக்கம் நோஞ்சாலும் என் கண்ணல தப்பிக்க முடியாது என்ன என் கண்ணுக்கு பவர் அதிகம் அதனால தான் எனக்கு கண்ணனே பேர் வச்சாங்க ஏன் லேட் இல்ல மாஸ்டர் நான் காலேஜ்ல இருந்து கிளம்பினா அப்ப எங்க ப்ரொஃபசர் மேடம் உங்களை பத்தி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரொஃபசர் மேடமா என்ன பத்தி புகழ்ந்தாங்களா என்னன்னு அது அந்த பீட்சா கார்னர் நீங்க ரொம்ப கலர்ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்கீங்களா உங்களோட கலர் சென்ஸ் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கனா ஃப்ரீயா இருந்தா அவங்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இன்டீரியர்ல இன்டீரியர் டெக்கரேட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க டாக்டர் அட உப்பு ஜாஸ்தி இல்ல 1 நம்பர் பேஷண்ட்க்கு பிரஷர் 190 ஆயிருச்சு டாக்டர் ஏன் அப்படி எல்லாம் ஆகுது தெரியுமா இப்போ உங்க அப்பா சமைக்கும் போது கரெக்ட்டா இருந்தது ஆனா உங்க அம்மா சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துலயும் உப்பு ஜாஸ்தி அதான் பிரஷர் ஏறி போகுது நீ போமா வேலைய பாரு டாக்டர் ஆபரேஷன் பண்ண வேண்டிய பேஷண்ட்க்கு ब्लड டெஸ்ட் எடுத்தாச்சு யூரின் டெஸ்ட் எடுத்தாச்சு சுகர் டெஸ்ட் எடுத்தாச்சு அதான் பாக்கி இருக்கா உயிர் மட்டும் தான் பாக்கி இருக்கு ஏன் அதே எடுத்துலன்றியா உட்ட அதையும் எடுத்துடுவீங்களா நீ ஏன் டென்ஷன் ஆவற மோல ஜிப்ப போடியா பாக்குறவங்க டென்ஷன் ஆயிப் போறாங்க நீ அந்த பக்கம் திரும்பமா ஆமா ஆமா அப்படியே பார்த்துட்டாலும் அங்க என் தம்பி 1.5 மணி நேரமா ஆபரேஷன் தியேட்டர்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான் நீங்க 3.5 மணி நேரமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் ரசிச்சு சாப்பிடுறேன் என்ன தப்பு அவன் இருக்கானா போயிட்டானானே தெரியலையே நான் போறதனே அவன் போறதுக்கு இந்த மினரல் வாட்டர் என்ன லோக்கலா வாங்குறதா ஆமாங்க அதான் என்னது பல்லு குச்சி போட என்ன தெரியுங்களா போடுங்க டாக்டர் அப்படி போங்க டாக்டர் உள்ள அது இந்த கத்திரி வச்சு கட் பண்ண போறப்போ தான் காபி சாப்பிள ஞாபகம் வருது என்னது கட் பண்ணிட்டீங்களா என் தம்பி போயிட்டானா யோ உன் தம்பி போயிட்டானா ஆ போயிட்டானா ஐயோ டாக்டர் சரி நீ இவனை உள்ளத்துக்கு போட்டு அவனை வெளிய அனுப்பு அதி நல்ல அங்கிள் எப்படி எல்லாரும் இவ்ளோ கேஷுவலா டீல் பண்றீங்க அதான் டாக்டர் சாந்தமூர்த்தி வாழ்க்கையில எதுக்குமே சாந்தமா இருக்கணுமா டென்ஷனே ஆக கூடாது ஆனா இனிமே நீ இப்படி எல்லாம் வெளிய வராத இங்க இருக்கறவங்க எல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆக மாட்டாங்க வெளியில வரும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் இல்லனா அக்கா கிட்ட சொல்லுவேன் அங்கிள் நல்ல காலம் இங்கிலீஷ்ல கூப்பிட்டே தமிழ்ல மாமான்னு கூப்பிடாம ரிலாக்ஸா கண்ண திறந்து பாருங்க இது எத்தனை சொல்லுங்க பாப்போம் 4 அது எப்படி பார்க்காமே சொல்றீங்க டாக்டர் நீங்க யார் கட்டு பிரிச்சாலும் எப்பவுமே நால தான் காட்டுவீங்கன்னு இவர் சொல்லிட்டார் டாக்டர் ராத்திரி போடும்போது உளறிட்டல்ல நீங்க பேஷண்ட்க்கு மருந்து மட்டும் கொடுக்கிறது இல்ல மருந்தும் கொடுக்குறீங்க வெரி குட் ஆமா உங்களுக்கு மண்டையில எப்படி அடிபடுதுன்னு ஞாபகம் இருக்கா இருக்கு டாக்டர் எப்படி பிசா கார்னர்ல நல்ல பிஸி அவர்ஸ்ல இந்த சாஸ் ஸ்டாண்ட்ல உடன் பீஸ் அதை எடுத்து என் மண்டையில யாரோ அடிச்சாங்க டாக்டர் பிசா கார்னர்லயா ஆமா டாக்டர் எப்போ சண்டே லாஸ்ட் சண்டேயா மண்டையில சண்டே இல்லையா மண்டே இல்லையா டாக்டர் அடிச்சது சண்டேல டாக்டர் பட்டது மண்டேலன்னே ஓ அப்போ சண்டேல அடிச்சது மண்டேல பட்டிருக்கு டாக்டர் சண்டே அடிச்சு சண்டேல பட்டிடுச்சு ஆனா இந்த மண்டேல பட்டிச்சு ஆமா அடிச்சவனே உங்களுக்கு அடையாளம் தெரியும் இதே சுருட்ட முடி இதே ரவுண்ட் தலை இதே உடம்பு இதே ஹைட் இதே weight ஆனா நான் பாக்கும்போது ஹை ஸ்பீட்ல திரும்பிட்டான் டாக்டர் என்னைக்கு இருந்தாலும் அவங்க முன்னாடி திரும்பி நடப்பான் அன்னைக்கு நான் விட மாட்டேன் டாக்டர் இப்ப அவனை பின்னாடி பார்த்தா தான் உங்களுக்கு அடையாளம் தெரியும் ஆமா டாக்டர் முன்னாடி பார்த்தா தெரியாது தெரியாது டாக்டர் டாக்டர் பேஷண்ட் கியூர் ஆயிட்டாரு அவரை டிஸ்சார்ஜ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க ஓகே டாக்டர் ஏன் டாக்டர் ரிவர்ஸ்ல போறீங்க வேண்டதல்ல டாக்டர் பாத்துட்டியா என்ன டாக்டர் இவ்வளவு காசு வாங்குறீங்க ஒரு கலர் டிவி வாங்கி வைக்க கூடாதா Black and White டிவி வச்சிருக்கீங்க அன்பே Black and Whiteல பார்த்தா நல்லாவா இருக்கு இனிமே டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனமே இல்ல இப்போ கண் இல்லாத குருடன் இருக்கான் இல்லையா அத மாதிரி இவன் கலர் இல்லாத குருடன் அவ்வளவுதான் வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு தட்ஸ் ஆல் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்காக இந்த வருஷமாவது உங்களுக்கு அவார்டு கிடைக்கணும் டாக்டர் இந்த சந்தோஷத்தை அவங்க கிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும் இல்லையா கம் நோ பேக் வாழ்க்கையில பின்னுக்கு வரது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்க
என்ன டாக்டர் தட்டு தடுமாறி வரீங்க காலையில நீங்களும் போட்டீங்களா ச்சே ஒரு சின்ன டிஸ்கஷன் உங்களை பத்தி எப்படி எனக்கு ஃபீஸ் ஏத்தலானே தானே ஐயா ஆடு மாடுங்கட்டலாம் நாங்க ஃபீஸ் வாங்குறதே இல்ல ஆடு மாடுங்களா ஆமா இப்போ ஆடு மாடுங்கலாம் இருக்குது அதுங்களுக்கு எல்லாம் நல்ல கண்ணு தெரியும் ஆமா கலர் தெரியுமா தெரியாது அதே மாதிரி இனிமே உங்களுக்கும் கலர் தெரியாது டாக்டர் ஆனா கண்ணு தெரியும்ல சந்தோஷப்படுங்க என்னத்த சந்தோஷப்படுறது கலரே தெரியாதுங்கறீங்க அதனால என்ன இப்போ எருமாடு பன்னி கழுதை இதுங்களுக்கு எல்லாம் கலரா தெரியுது அதுங்கள மாதிரி நீங்களே சந்தோஷமா இருங்க ஆமா எருமாடு பன்னிங்க வேலைக்கு போதா நான் வேலைக்கு போறோம் மத்தவங்கள பார்க்கணும் அதனால என்ன போ உங்களுக்கு கலர் தெரியாதுங்கிறது மத்தவங்களுக்கு தெரியாது ஆனா மத்தவங்களுக்கு தெரியற கலர் உங்களுக்கு தெரியாது சிம்பிள் எப்பவுமே டாக்டர்ங்க எழுதுனாதான் புரியாது இப்ப பேசினாலே புரிய மாட்டேங்குது ஏயா பொலபொலன்னு பொலம்பிட்டு இருக்கியே எல்லாம் தெரியும் ஆனா கருப்பு இல்லையா தெரியும் அப்படிதான் இனிமே நீங்க பார்க்க போற உலகம் ஒரு புதிய உலகம் புதிய வானம் புதிய பூமி பட் Black and White ல தட்ஸ் ஆல் என்ஜாய் புதிய வானம் 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 புதிய பூமி 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 எல்லாம் Black and White-இல் தெரிகிறது எது விபூதி எது குங்குமம் தெரியலையே இதுதான் விபூதி எனக்கு கலர் தெரியாதுங்கிற விஷயத்துல இன்னைக்கு ஒவ்வொருத்தனை எப்படி சமாளிக்க போறேனோ பழைய செட்ட பொண்ண பார்த்தேன் அவளும் சிரிச்சா நானும் சிரிச்சேன் இதே போட்டாடி பார்த்தா அது போதுமே வீட்டுக்கு போனா அடி பின்னி எடுத்துருவா அதுக்கு பயந்துகிட்டு தாஜா பண்ணலாம்னு பிசாக்காரன் குட்டியாந்தா உள்ள வர மாட்டேன் வெளியே அடைபிடிக்கிறப்பா சார் நீங்க கவலைப்படாதீங்க உங்க பொண்டாட்டிய நான் சமாதானம் பண்ணி கூட்டு வரேன் சார் அங்க நிக்கிறாங்களே அதுல யார் சார் உங்க பொண்டாட்டி அதோ என்று சொல்ல என் அகராதியில் கிடையாது வர இதுல பச்சை புடவை யாரு கேட்டிருக்காங்கன்னு தெரியலே சார் சார்னு என்னைய கூப்பிட்டீங்க என்ன சார்னு கூப்பிட்ட முத ஆளு நீங்க தான் என்ன வேணும் சொல்லுங்க அதோ கொஞ்சம் பொண்ணுங்க நிக்கிறாங்களே அதுல பச்சை புடவை கட்டின பொண்ணு யாரு அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் நானே ஊருக்கு புதுசு சாரி கேள்வி மாத்தி கேக்குறேன் அப்ப உங்களுக்கு புரியும் அங்க கொஞ்சம் பொண்ணுங்க நிக்கிறாங்கல்ல அதுல எந்த பொண்ணு பச்சை கலர் புடவை கட்டி இருக்கு கருப்பச்சியா கிளிப்பச்சியா போச்சுரா பச்சையில இத்தினி பச்சை இருக்கா கலர் தெரியுற காலத்துல தெரியாம போச்சு அண்ணே கரும்பச்சியோ வெறும் பச்சியோ ஏதோ ஒரு பச்சைய சொல்லுங்கனே அந்த மஞ்சள் புடவை கட்டி இருக்குல்ல அதுக்கும் அந்த சிவப்பு புடவை கட்டி இருக்குல்ல அதுக்கும் நடுவுல நிக்கிறதா பச்சை கலர் புடவை டேய் எனக்கு பச்சை கலர் தெரியலன்னு சொல்றான் அப்புறம் மஞ்சள் சிவப்புன்னு கடுப்பேத்துற நீ ஏன்டா உனக்கு நான் தெரியறேன் அந்த பொண்ணுங்க தெரியறாங்க அவங்க கட்டி இருக்கிற புடவைங்க தெரியுது அந்த புடவை கலர் மட்டும் தெரியலையா சார் உங்க பொண்டாட்டி தங்கமானவங்க அவங்கள போய் தப்பு தப்பா சொன்னீங்களே கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க இனிமேலாம் சந்தோஷமா இருங்க கூப்பிட்ட உடனே வந்துச்சிய யார் கூப்பிட்டா என்ன எனக்கு அமௌண்ட் தானே முக்கியம் அமௌண்டா புடவை மாத்திட்டேக்குள்ள பங்குஜோ ஐயா இதுக்கு தான் நீ தெரியும் பீசா கான இருக்கு வரியா இங்க வந்து சம்பாதிக்க ஆளு ரெடி பண்ணி வெச்சிருக்கியா வீட்ல வாங்குற ஒரு பல்லாலி இங்க வந்து வாங்குறது புத்தி வருமா நீ வீட்டுக்கு வாயா அடுப்பு காத்து காத்து வெச்சிருக்க ஏதோ டேஸ்ட் ஒத்து வரலன்னு சொன்னீங்களே எனி டேஸ்ட் ப்ராப்ளம் ஹோட்டல் டேஸ்ட் இல்ல மேம் ஏ உள் மனசு டேஸ்ட் சொன்னே உள் மனசு டேஸ்டா ஒண்ணுமே புரியலையே டேஸ்ட்ல எவ்வளவோ இருக்கு உதாரணத்துக்கு எனக்கு ஷாருக் கான் பிடிக்கும் ஷாருக்கான் யார் அவன் நான் தாங்க அகில உலக ஷாருக் கான் தலைமை ரசிகம் பண்ற தலைவரே அப்படி எனக்கு மேஜிக் ஷோனா ரொம்ப பிடிக்கும் நான் மேஜிக் ஷோவே நடத்தி இருக்கேங்க ஓ எனக்கு மழையில நீர் தான் ரொம்ப பிடிக்கும் நீங்க வேற எங்க அம்மா பிரசவத்துக்கு போகும்போது கூட மறந்துட்டு போயிட்டாங்களா நான் பிறந்ததே மழையில தாங்க நம்ம ரெண்டு பேரோட டேஸ்டும் ஒத்து போகுது
நெருங்கி வந்துட்டீங்க. நீங்களும் தான் நெருங்கி வந்துட்டீங்க. அப்ப ஃபைனல் டெஸ்ட் வெச்சுக்கலாமா? ஃபைனல் டெஸ்டா? அங்க இருக்கிற தோட்டத்துல உங்களுக்கு பிடிச்ச பூ ஒன்னு பறிச்சிட்டு வாங்க. என்னங்க இவ்வளவு சிம்பிளான டெஸ்டா வைக்கிறீங்க? சரி, எனக்கு பிடிச்ச பூவை பறிச்சிட்டு வந்துட்டா? நீங்க பறிச்சிட்டு வர பூவோட கலரும் என் மனசுல இருக்கிற பூவோட கலரும் ஒத்து போனா? ஒத்து போனா லவ் பண்ணலாம்ன்றீங்களா? ஆஹா, கல்யாணமே பண்ணிக்கலாம். ஐயோ, என்னங்க இவ்வளவு கஷ்டமான டெஸ்டா வைக்கிறீங்க? நீங்க ஈஸியான டெஸ்ட்னு சொன்னீங்க. ஈஸிதான். ஐ வில் ட்ரை. பிடிச்ச கலர் பூ செலக்ட் பண்ண சொன்னாலே எல்லாம் கருப்பு வெள்ளையா தெரியுதே. எந்த கலர் செலக்ட் பண்றது? இது என்ன கலர்னு தெரியலையே. எனக்கு பிடிச்ச கலரை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு பிடிச்ச கணவரை நான் செலக்ட் பண்ண போறேன். தேங்க் யூங்க. God is great. இல்லனா உங்களுக்கு பிடிச்ச அதே ரெட் ரோஸை நான் கரெக்ட்டா செலக்ட் பண்ணுவேனா? ரெட்? எஸ் ரெட். இது ரெட் ரோஸ். ஆமா, ரெட் ரோஸ் தான். ஏங்க, எனக்கு என்ன கலர் தெரியாது நினைச்சீங்களா? இது ரோஸ் ரோஸ். ஓ, ரோஸ் ரோஸா? ரோஸ் எப்படி கூப்பிட்டால் ரோஸ் தானங்க. நான் பறிக்கும்போது ரெட்டா தான் இருந்துச்சு. எப்ப ரோசா மாறிச்சு? எனக்கு பிடிச்ச கலர் தான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். இப்போதான் தெரியுது உங்களுக்கு எந்த கலருமே தெரியாதுன்னு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் சொன்னது? எனக்கு Black and White நல்லாவே தெரியும்ங்க. Black and White-ல ஒரு கலரா? கலர் தெரியாது கவாதி, உனக்கு காதல் இருக்கு. என்னடா, நாங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு நின்னுட்டு இருக்கோம், நீ மட்டும் கோட் சூட் போட்டு முதலாளி மாதிரி வர? அது வர வழியில ஒருத்தன் மேல சேர் அடிச்சிட்டான். என் டிரெஸ் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு உன் டிரெஸ் வாங்கிட்டு போடான்னு சொல்லி அவன் டிரெஸ் போட்டு வந்துட்டேன். எப்படி இந்த டிரெஸ்ல சூப்பரா இருக்கல? யாரு வக்கீல சேர் அடிச்சான்? கருப்பு கலர் கோட்டை வாங்கி வந்திருக்க. என்ன கருப்பு இல்லனா கிரே? கிரீன் கலரா? முக்கியம் கோட்டு தானே முக்கியம். அத விடுங்க மாஸ்டர், எல்லாரும் எதுக்காக வெளிய வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்ட்ரைக் பண்ண போறோம். யாரா அவன்? ஜட்ஜே இப்பதான் போன் பண்ணாரு, எம்டி வர போறாராம். அவரை வெல்கம் பண்ண தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேய், எம்டி வரும்போது கூட இந்த காப்பாத்திர கலர் ப்ராப்ளத்துக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். ஏய் கிருஷ்ணா, முதல்ல எனக்கு கலர் தாண்டா தெரியாது, இப்ப அவர் போட்டுக்கிற சட்டையே தெரியலடா. ஒரு ஷர்ட் இல்லாம தான் வராரு மாஸ்டர். அப்படியா? அமெரிக்கால நாகரிகம் அந்த அளவுக்கு போச்சா? இல்ல மாஸ்டர், அவர் கோட் ஷர்ட் போட்டுட்டு தான் வந்தாரு. உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, இதுதான் அவர் கோட் ஷர்ட். அட பாவி, எல்லாரும் வேலைக்கு வேட் வச்சிரு போல இருக்கே. வேணா வேணா, நீ கொஞ்சம் தள்ளி நீ. மாஸ்டர் மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர், எனக்கு கேளுங்க மாஸ்டர், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஹலோ சார். கோட்டை கரெக்ட். வெறும் கோட்டோட போனா ரோட்ல நாய் தருத்தும் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆமா, அப்ப ஷர்ட்டை காட்டு. இந்த ட்ரெஸ் போடு. சார் சார், சாரி சார், நீங்க தான் எம்டின்னு. இந்த ட்ரெஸ் போடுன்னு சொன்னேன். என்ன, உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன்னு பயந்துட்டியா? அந்த இடத்துல நீ வேற மாதிரி நடந்திருந்தா நானும் வேற மாதிரி நடந்திருப்பேன். பட் உன்னுடைய ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ லைக் இட். ஹலோ, பிசா கார்னர். எஸ், ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம், வித் இன் 20 மினிட்ஸ் அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ. என்ன மாஸ்டர், வெள்ளையும் தெரியலையா? டேய், வெள்ளையில நல்லா தெரியுதுரா, உள்ள எழுதும் தெரிய மாட்டேங்குதுரா. ஓ, கருப்பும் போயிடுச்சா? டேய், அனாவசியமாக வீக்னஸ் டச் பண்ணாத. பிளாக்ல நல்லா தெரியுது, ஆனா எழுதுன அட்ரஸ் தான் புரிய மாட்டேங்குது. இந்த பார், பாஞ்சாலி அந்தபுரம் அஸ்தினாபுரம்னு புராண காலத்து பேர் அட்ரஸ் கொடுத்துருக்காளே. எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல ரங்கராஜபுரம் இருக்கு, ராயபுரம் இருக்கு, அஸ்தினாபுரம் எங்கடா இருக்கு? மாஸ்டர், இதெல்லாம் காலேஜ் பொண்ணுங்களோட கோட் வேர்ட். கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்திரா, கோட் வேர்ட்ல ஆரம்பிச்சு பேட் வேர்ட்ல முடியும். என்னது சாவித்திரி வெள்ளப்படையோட?
ஐயோ சாவித்ரி என்ன இது என்ன ரெண்டு நாள் முன்னாடி புருஷன பார்த்தேன் நல்லா தான இருந்தாரு ஆமாமா நேத்து போயிட்டாரு எப்படி ஃளைட்ல நினைச்சேன் இப்படி காசுக்கு ஆசைப்பட்டு தனியா சவுதி அரேபியாக்கு வேலைக்கு போனானே இப்போ உன்னை எல்லாம் மெதுவாக்கிட்டு ஒரே அடியா போயிட்டானே சாவித்ரி என்னைய சொல்ற ஆமா வெள்ள புடவை வெள்ள ஜாக்கெட் நெத்தியில திருநூறு ஐயோ சாவித்ரி இப்படி நீ புருஷன் செத்து போய் தனிமரமா இந்த கோவில் மரத்தை சுத்தி வர எதிர்பார்க்கல சாவித்ரி என் புருஷன் நேத்து தான் ஃபாரின் போனாரு அவர் தீர்க்காயசா இருக்கணும்னு இந்த மஞ்சள் புடவை கட்டிட்டு கோயில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன் இந்த மஞ்சள் புடவை உனக்கு வெள்ள புடவையா தெரியதா மஞ்சள் புடவையா இது ஐயோ சாவித்ரி நீஸ் கட்டியாமா அமெரிக்கால ஈராக் பல விட்ட ஏவுகணை மிஸ் ஆகி உன் புருஷன் போல புளைட் வாளத்துல வெடிச்சிடுச்சு பா ஐயோ காப்பாத்துக்க ஐயோ ஹெல்ப் ஹெல்ப் ஐயோ காப்பாத்துக்க ஹெல்ப் ஹே 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 அண்ணே அண்ணே அண்ணா என்ன இந்த நாய்ங்களான துரத்துது இந்த கலர்ல Dress போட்டு வந்தா நாய் துரத்தாம என்னையா பண்ணோம் ஏன் இந்த Dressக்கு என்ன குறை சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கு முட்டாய் கலர்ல மிட்டாய் கலரா ஆஹா நான் அப்பவே நினைச்சேன் ஜவுளி கடையில எடுக்கும்போது ஒரு மாதிரி பார்த்தான் டெய்லர் கடையில ஒரு மாதிரி பார்த்தான் நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து யூனிஃபார்ம் Dress இது எடுத்து குடுத்துறானுங்க ஐயோ அண்ணே இப்போ நான் எப்படி தப்பிச்சு போறது எப்படி நீ கீழ இறங்கனேனா நாய் கடிச்சிரும் ஒன்னு பண்ணு இப்படியே இந்த காமோடு சவர் மேலயே போனீனா கோயில் சவர் வரும் கோயில் சவர்ல லெஃப்ட்ல கட் பண்ணீனா பள்ளிக்கூட சவர் வரும் பள்ளிக்கூட சவர்லயே நேரா போனீனா ஜெயில் சவர் வரும் அதுலயே நேரா போனீனா பீச் வரும் பீச் வந்தா அப்படியே கடல்ல குதிச்சிரு நல்ல டைரக்ஷன் ஆகுதே போப்பா எப்படியோ இனிமே நம்மள நாய் துரத்தார் டொமேட்டோ சாஸ் ரெட் கலர் சொல்லுங்க சார் போய் சில்லி சாஸ் கொண்டா இது இருக்கே டொமேட்டோ சாஸ்க்கு சில்லி சாஸ்க்கு வித்தியாசம் இல்ல இது சௌப்பா இருக்கு தக்காளி சாஸ் பச்சையா இருக்குமே உலகா சாஸ் போய் கொண்டா அப்ப இது பச்சை இல்லையா பச்சையா இருந்தா உலகா சாஸ் சௌப்பா இருந்தா தக்காளி சாஸ் எனக்கு தெரியும் ஆனா பச்சை இது சௌப்பா இது தெரியலையே முதல் தடவை நக்கி பார்த்ததுக்கே நாக்கு கிழிஞ்சிருச்சு வேற வழியே இல்ல நக்கி தான் பார்க்கணும் உலகா சாஸ் வேற கேட்டு தொலைச்சிட்டான் சில்லி சாஸ் பச்சை கலர் வர்ச்சா நீங்க வா என்ன சார் கூப்பிட்டு அடிக்கிறீங்க எங்களெல்லாம் இழிச்சவங்க நினைச்சியா வேர்ல விட்டு நக்கி நக்கி எச்சில் பண்ணி கொடுப்பேன் அது எனக்கு திங்கணுமா பாத்துட்டீங்களா சார் அது வந்து எனக்கு டொமேட்டோ சாஸ் இது சில்லி சாஸ் இதுன்னு தெரியல சார் என்ன தெரியுதா டேபிள் தெரியுதா தெரியுது பிளேட்ட தெரியுதா நல்லா தெரியுது பாட்டில் தெரியுதா தெரியுது இதுல எது சில்லி சாஸ் எது டொமேட்டோ சாஸ் அதான் சார் தெரியல சும்மா பார்த்தாலே தெரியுமாடா சார் உங்களுக்கு பார்த்தா தெரியும் சார் எனக்கு நக்கி பார்த்தா தான் சார் தெரியும் எனக்கு தெரியும்டா அன்னைக்கு பச்சை சேலைய விட்டுட்டு சிவப்பு சேலைய குட்டியாந்திய அன்னைக்கே தெரியும் உன் கண்ணல கோளாறுன்னு சார் என் கண்ணல கோளாறா நான் மட்டும் தான் பாதிக்கப்படுறேன் நானும் தான்டா பாதிக்கப்பட்டேன் எப்படி அன்னைக்கு ஓடி போனே பொண்டாட்டி இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரல இப்ப காட்றேன்டா எது சில்லி சாஸ் எது டொமேட்டோ சாஸ்னு இது பச்சை இது சிவப்பு